ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக தேங்காய்ப்பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தேங்காய்ப்பாறை மீன் குழம்பு செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஆனியனை சேர்த்துக்கிறேன், வெங்காயம் நல்லா வதங்கட்டும், சால்ட்டு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன், தக்காளி ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கிறேன், வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 5 டீஸ்பூன் நான் இதுலேருந்து சேர்த்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசலை ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீன் போட்ட பிறகு சேர்க்க முடியாது. இப்போது மீன் வந்து சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு எடுத்துட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கிளறிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மீன் போட்டுட்டதுக்கப்புறமா சும்மா ஷேக் பண்ணி விட்டால் கூட போதும். மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.